இப்போ தமிழகத்துல எப்போ பள்ளிகள் திறக்கும் அப்படிங்கிற தேதியை பல வதந்திகளுக்கு மத்தியில தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் இப்போ உறுதி செஞ்சிருக்காரு. தமிழகத்துல கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிகள் எப்ப திறக்கப்படும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இதுக்கு மத்தியில பள்ளிகள் ஜூன் 7ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்னும், ஜூன் 10ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்னும், இது மட்டும் இல்லாம ஜூன் 15ஆம் தேதி வரையும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்ச மாதிரி பல செய்திகள் வெளியாகுச்சு. இந்த நிலையில இப்போ தமிழக பள்ளிக்கல்வித்துறை பள்ளிகள் எப்ப திறக்கப்படும் அப்படிங்கிற உறுதியான தேதியை வெளியிட்டு இருக்காங்க. தமிழகம் எல்லா அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 2018ஆம் ஆண்டு முதல் 2019 கல்வி ஆண்டுக்கான இறுதி தேர்வுகளை கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி நடத்தி முடிச்சாங்க. எல்லா ஆண்டுகள் விடையும் இந்த ஆண்டு தமிழக அரசு எல்லா பள்ளிகளுக்கும் தேர்வுகளை சீக்கிரம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 18ஆம் தேதி 2019ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருந்துச்சு. அதன் காரணமாகவே தமிழக பள்ளிக்கல்வித்துறை எல்லா அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இறுதி தேர்வுகளை சீக்கிரம் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டு இருந்தாங்க. அதன்படி கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகம் முழுக்க எல்லா பள்ளிகளில் இறுதி தேர்வுகள் நடந்து முடிஞ்சது. இது மட்டும் இல்லாம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் அதே ஏப்ரல் 13ஆம் தேதியே 2019ஆம் ஆண்டு முதல் 2020 கல்வி ஆண்டுக்கான பள்ளி திறக்கும் தேதியை முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிகள் திறக்கும் நிலையில இருக்கு. ஆனா தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்கள்லயும் கோடை வெயில் 100 டிகிரியை தாண்டி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கோடை வெயிலோட வெப்பசலனம் காரணமா மக்கள் எல்லாரும் ரொம்பவே அவஸ்திப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பள்ளிகள் திறந்தா இந்த கடுமையான வெயில்ல மாணவ மாணவிகள் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற எல்லா பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் பள்ளி திறக்கும் தேதியை தள்ளி வைக்கும்படி தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இதுக்கு இடையில ஜூன் 10ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு பல வதந்திகளும் வெளியாகிச்சு. ஆனா கண்டிப்பா ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு முடிவா இருந்தாங்க. திரும்பவும் எல்லா பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் பள்ளி திறக்கும் தேதியை மாற்றி வைக்க சொல்லி மீண்டும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்துல புகார் அளிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் அதையெல்லாம் மறுத்து ஜூன் 3ஆம் தேதி கண்டிப்பா பள்ளிகள் திறக்கப்படும் அதிகாரப்பூர்வமான தேதியை அறிவிச்சிருக்காரு. இதன்படி எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கண்டிப்பா ஜூன் 3ஆம் தேதி தமிழகம் முழுக்க எல்லா பள்ளிகளும் திறக்கப்படுது. இது மட்டும் இல்லாம பரவர வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.